வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அசத்தலான சுண்டல் மசாலா தாங்க செய்ய போகிறோம். ரோட்டோர கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த சுண்டல் மசாலா எப்படி சூப்பராக ஈஸியாக வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அசத்தலாம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி சுண்டல் மசாலா செய்யறதுன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுண்டல் மசாலா செய்கிறதுக்காக ஒரு கப் சுண்டல் எடுத்துருக்கீங்க. நீங்கள் மஞ்சள் சுண்டல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை கலர் சுண்டல் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம நைட்டே ஊற போட்டணும். அப்போ தான் நல்லா அழகாக நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். அதுக்காகத்தான் நைட்டு நான் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ நல்லா இது ஊறட்டும். ஊறின மேலே நம்ம காலைல பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது ஊற விட்டுறலாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு. நம்ம எடுத்து இப்படி இந்த மாதிரி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரெண்டாக உடையணும். இதாக கரெக்டாக இருந்தால் அர்த்தம். இப்போ நம்ம தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் ஒரு கப் சுண்டல் எடுத்த இல்லையா, அதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விடணும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டு ட்ரிக் நான் செய்ய போகிறது இல்லை அன்னைக்கு. அது என்னென்னன்னு அடுத்ததான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கணுங்க. இதுதான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரோட்டோர கடைகளில் சுண்டல் செய்யும் போது இந்த இதை கண்டிப்பாக செய்வாங்க. ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்குவாங்க. இது ஒரு ட்ரிக்ங்க. நான் கடைசியாக இன்னொரு ட்ரிக் எனக்கு அடுத்து தான் சொல்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. மசிச்சா மசியணும், அந்தளவுங்களை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு, நல்லா பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்குது. நான் ஊற்றின தண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே இழுத்துருச்சேன் அந்த சுண்டல் ஃபுல்லாகவே. பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிது நமக்கு. இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லேசாக மசிச்சு விட்டுக்கலாங்க. நீங்கள் எடுத்துருக்க அந்த கரண்டி இருக்கலையா அதை வச்சு லேசாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டு இதை ரெடியாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிட்டேன். என்ன ட்ரிக்னாக்கா நம்ம சோடா உப்பு சேர்க்கறது. சோடா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அது நல்லா அழகாக சுண்டல் வந்து ரொம்பவும் வேகாமல் அதே சமயத்தில் ரொம்ப வேக்காடு கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். அதுக்காக தாங்க அதில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு சேர்ப்பாங்க. இது வந்து எனக்கு ஹோட்டல் மாஸ்டர் சொன்ன ரகசியம் தாங்க இது. இப்போ நம்ம அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு கப் சுண்டல் எடுத்த இல்லையா, அதே கப்பில் ஒரு கப் வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நீல வாக்கில் நல்லா எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. அதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. நல்லா கண்ணாடி மாதிரி வரும் இல்லையா, கண்ணாடி மாதிரி வந்து இந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்ததான் இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி பழம் இப்போ நம்ம அரை கப் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும்ட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு, சரிங்களா. நம்ம ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தாங்க வேக வச்சோம். இப்போ நம்ம வந்து அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சமாக புதினா மல்லியலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்க அப்படின்னா நல்லா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காகவும் நல்ல ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். அதுக்காகவும் தாங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும். நான் இன்றைக்கி இதில் கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. நான் இன்றைக்கி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கலரில் தான் நமக்கு இந்த கிரேவி இருக்கணும். அப்போ தான் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும், சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதிகமாக. இப்போ நம்ம அடுத்ததாக இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தனியாத்தூள் அதாங்க மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி கலந்துடலாங்க. இதில் தண்ணி ஒரு மூணு கப் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சரியான அளவாக இருக்கும். நம்ம அடுத்ததாக இதில் இன்னொரு ட்ரிக் செய்ய போகிறோம். நான் சொன்னேன் ரெண்டு ட்ரிக் அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் தாங்க நம்ம சுண்டலில் வந்து சோடா உப்பு சேர்த்தது. அது நம்ம ஹோட்டல் மாஸ்டர் சொன்ன ரகசியம்ங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இன்னொரு ட்ரிக் செய்ய போகிறோம். இதுவும் எனக்கு ஹோட்டல் மாஸ்டர் சொன்ன ரகசியம் தாங்க. என்ன அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு தாங்க இது, வெறும் தனி கடலை மாவு தான். சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை நீங்கள் எல்லாத்தையும் முழுசாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கட்டிகள் பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சால்னா ஸ்டவ்வில் வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதித்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கடலை மாவு கலவை இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து அதை சேர்த்துக்க போகிறோம். சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், அப்போ தான் கட்டிகள் தட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கடலை மாவு கலவை இருக்கு இல்லையா அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. மெதுவாக சேர்த்துட்டு அழகாக கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ மேஜிக் மாதிரி
அழகா இது வந்து இப்போ கெட்டி ஆயிரும் பாருங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா கெட்டி ஆயிருக்கிறது, எந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்க சுண்டல் இருக்கு இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்ததா இது கூட நம்ம தண்ணி கலந்துக்க போறோம். தண்ணி ரொம்பலாம் கலந்துக்க வேண்டாம். உங்களுக்கு இப்போ நம்ம சால்லாம் ரொம்ப கெட்டியா இருக்கு இல்லையா, இந்த ரொம்ப கெட்டியா இருக்கிறது கொஞ்சம் தண்ணி ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு கப் மட்டும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால் நான் பார்க்க நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதை நம்ம இப்போ வந்து மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா இன்னும் நல்லாவே கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம இதில் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம சுண்டல் சேர்த்துருக்கோம், அதனால நல்ல கெட்டியாயிரும். இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ மூடி போட்டாச்சு, இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிச்சு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு நமக்கு சால்னா. நம்ம செஞ்ச மசாலா சுண்டல் மசாலா சூப்பராக நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இல்லையா. இதில் நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா மல்லியிலை தாங்க. இந்த மல்லியிலையை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்முடைய சுண்டல் மசாலா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க இதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த ரெசிபியோட உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.